ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறையருளாலும் குருவின் ஆசியோடும் சுப்ரபாத் தமை சேனலில் 7 நாட்கள் மனப்பத்தியம் அப்படிங்கிறத பற்றி பேசலான் இருக்கேன். நமக்கு உடல்நிலை சரியில்லைனாக்க எப்படி நம்ம பத்தியம் இருந்து சரி பண்ணிக்கிறோமோ அதேமாரி மனசு சரியில்லைனா அதையும் ஒரு 7 டேஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டோம்னாக்க மனசு சரியாக நல்ல விதமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து டாக்டர் எம்எட் பாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி தான் இது ஒரு சிறுகதை மூலமாக சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ரொம்பவுமே நெகட்டிவ் பர்சனாகவும் துயரப்பட்டவராகவும் இருந்தார். அவர்கிட்ட யார் போய் பேசினாலும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறவங்க போய் பேசினா கூட அவங்கள வந்து ஒரு துக்கப்பட்டவங்களாகவும் துயரப்பட்டவங்களாகவும் மாற்றி விடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து நெகட்டிவ் பர்சனாக இருந்தார். அதனால் அவருக்கு நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருந்ததுனாலே அவர் உடலில் வந்து அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது. மன அழுத்தம் அதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு பயங்கர நோய் வாய்ப்பட்டவராகவும் போயிட்டார். அவர் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும், எல்லாரும் சொன்னாங்க நீ இந்த மாதிரியே இருந்தனா உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவேன், நீ திருத்திக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்லும்பொழுது என்ன பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தேடும்பொழுது இந்த டாக்டர் எம்எட் பாக்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின அந்த கட்டுரையை பார்க்குறாரு. அதை தான் பயன்படுத்தினா என்ன அப்படி சொல்லிட்டு செயல்படுத்த பார்க்குறாரு. இது என்ன ஒரு ரூல்ஸ்னாக்க, 7 நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு செகண்டும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வைக்கணும். என்ன வார்த்தை பேசினாலும் சந்தோஷமான வார்த்தைகளை பேசணும், நேர்மறையான வார்த்தைகளை பேசணும், மரியாதை உள்ள வார்த்தைகளை பேசணும். எதிர்மறை வார்த்தைகளையோ அடுத்தவர்களை திட்டக்கூடிய விஷயங்களையோ புறக்கணிக்கக்கூடிய விஷயங்களையோ செய்யவே கூடாது. இது ரொம்ப கண்டிஷன். இதை வந்து செய்யணும் அப்படின்னோடனே இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் ரொம்பவுமே சிரமப்படுறாரு, அவரால் வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. அப்புறம் 3rd டேயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவரால் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் 4th 5th டேஸில் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது. இப்படியே பண்ணுமே ஒரு 7 டேஸ் வந்துட்டார் கஷ்டப்பட்டு. அவர் 75% வந்து 80% வந்து நல்ல விதமாக பேச கற்றுக்கிட்டாரு. இப்படி நல்ல விதமாக பேசினதுனாலேயே மனசு வந்து ரிலாக்ஸ் ஆனதுனாலேயே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய குற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. நேச்சுரலாக அவருக்கு உடலில் நோய் எதுவும் கிடையாது. மன அழுத்தம் மன விஷயத்தாலேயே தான் அவருக்கு உடலில் நோய் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. இவர் கண்டினியூவாக ஒரு 2-3 வீக்ஸ் இதேமாரி பாசிட்டிவாக இருக்கிறது நல்லாவே பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மந்த் கழிச்சு அவர் என்ன பண்ணார், திரும்பவும் நெகட்டிவாக கொஞ்சம் மாறி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு மாறி பார்க்க ட்ரை பண்ணார். ஆனால் மாற முடியல, பாசிட்டிவ் பர்சனாகவே மாறிட்டார் நல்லாவே. அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, உடல் அளவுலையும் நல்ல மாற்றத்தை கொடுத்ததுனால இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து மகிழ்ச்சிகரமான மனிதராகவே டோட்டலாக மாறிட்டார். இது தான் வந்து இந்த கதை. இதை தான் வந்து நாம்ளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறேன். ஏன்னா இப்போ நம்மை சுற்றி மன அழுத்தம் ஏதோ ஒரு விஷயத்தால் மனசு பாதிக்கப்பட்டவங்க, கோபம் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் வர்றது, சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் அழுக வரும், சில பேருக்கு இது எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் வரும், ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவ் விஷயம் அவங்கள வந்து பாதிக்கும். அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பாங்க, அவங்களால வர முடியாமல் தவிப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம், இந்த 7 டேஸ் பத்தியம் மனப்பத்தியத்தை எடுத்துக்கணும். 7 நாள் எப்பெல்லாம் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் அழுக வந்தாலும் சரி, அந்த நேரம் நான் தண்ணி குடிச்சோ இல்லைன்னா அந்த சிரிப்பான விஷயங்களை பார்த்தோ நகைச்சுவை விஷயங்களை கவனிச்சோ எதையோ ஒன்று நான் வந்து என்னை நானே மாற்றிப்பேன், நேர்மறையான விஷயத்தையே நினச்சி நான் மாற்றிப்பேன். அதுமாதிரி கோபம் வரும் நேரமும் எனக்கு கோபப்படாமல் அதை சாஃப்டான எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற 7 டேஸ் மட்டும் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் மன அழுத்தம் ஏதோ ஒரு துயரத்தாலோ ஏதோ ஒன்று மன போட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டுமே நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க என்ன பண்ணும், எப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருதோ அந்த நேரம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு எந்த விஷயத்தை நினச்சா சந்தோஷத்தை தருதோ அந்த விஷயத்தை நினைக்கணும். 7 டேஸ் மட்டும் தான், 7 டேஸ் தான் நினைக்கணும். ஏன்னா ஷார்ட் பீரியட் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம், உடல் அளவுலையும் மன அளவுலையும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் இது ப்ரூவன் மெத்தடு. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே நம்மை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மனதால் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே சந்தோஷமான மனநிலைக்கு வரணும், ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம உறவுகளும் நட்புகளும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லோரும் பணபலத்தோடு மனபலத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதனுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். மிக்க நன்றி.